சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதுருக்கு. சிவா மீடியா யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதி தற்கொலை தொடர்பாக செய்திகள் சொல்லிகிட்டு இருக்கிற பல்வேறு யூடியூப் சேனல்களையும் சொல்லிட்டு இருக்க ஒரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, சக்தி மெட்ரிக் பள்ளியில் மாணவிகள் விடுதி நடத்துவதற்கு அனுமதி இல்லாமல் இயங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்த பல நண்பர்களும் எப்படி அரசு அனுமதி இல்லாமல் ஒரு விடுதி அங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவிலும் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இதில் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 1000 மாணவர்கள் தங்குவதற்கான விடுதி ஒன்று இருக்குது. அது முறையாக அரசு வழிகாட்டுதலின்படி கட்டப்பட்டு செயல்பட்டுருக்கு. அதில் மாணவர்கள் தங்கியிருக்காங்க. அந்த விடுதிக்கு சுகாதாரத்துறை கொடுத்துருக்கிற அனுமதி சான்றிதழ், பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்கிற அனுமதி சான்றிதழ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் மாணவிகளுக்குன்னு தனி விடுதி இல்லை. அந்த விடுதியில் இருக்கக்கூடிய அதே கட்டமைப்பு வசதிகளோடு பள்ளியினுடைய அலுவலகத்துக்கு மேலே இருக்கிற 2nd தளத்தை மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய ஸ்டடி ஹாலாகவும், 3rd தளத்தில் இருக்கக்கூடிய 2 விடுதிகளை ஹாஸ்டலாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஹாஸ்டல் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு அரசு முறையான அனுமதி இல்லையோ தவிர, ஆனால் அரசு வழிகாட்டுதலின்படி அந்த இடத்துல விடுதி நடத்துறதுக்கு தேவையான வசதிகள் கட்டமைப்புகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத அதிகாரிகள் ஆய்வு பண்ணி நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாணவி ஸ்ரீமதி 3rd மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பாரானால் அவர் அந்த கீழே விழுகின்ற காட்சி ஏன் வேறு கேமராவில் பதிவாகல, அங்கே பதிவாகிற மாதிரி கேமரா வைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. மாணவிகள் தங்கியிருக்கிற இடத்தை நோக்கி கேமரா வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதிமுறை. ஆனாலும் சக்தி மெட்ரிக் பள்ளியினுடைய இணை நிறுவனமான ECR CBSE பள்ளியினுடைய வகுப்பறையின் மேலே தான் மாணவி தங்கியிருந்த அந்த விடுதி இருந்திருக்கு. அதுலேருந்து தான் கீழே விழுந்திருக்காங்க. அந்த கட்டடத்தில் இருந்த எந்த கேமராவுமே அந்த வகுப்பறையோ அல்லது மாணவிகள் விடுதிகளையோ பார்க்குற மாதிரி வைக்கல. ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்டடத்திலிருந்து ஒரு 1000 அடி தள்ளி இருக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளி, சக்தி மெட்ரிக் பள்ளியினுடைய பின்புறம் ஒரு பெரிய கேமரா வச்சுருக்காங்க. அது 3rd தளத்தினுடைய உச்சப்பகுதியில் வச்சுருக்காங்க. அந்த கேமரா வந்து முழுவதும் சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு 360 டிகிரி அது சுற்றி வரக்கூடிய அளவுக்கான அந்த கேமராவாக தான் இருந்திருக்கு. அந்த கேமரா ஒரே இடத்துல இருந்தாலும் பள்ளியினுடைய சுற்றுப்பகுதிகளை முழுவதும் அது சுற்றி பார்க்குற அளவுக்கான அது சுழலும் தன்மையோடு இருந்த அந்த கேமராவை வச்சுருந்துருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பாக பள்ளியினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடல் பகுதியில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்குது, அதனால் அந்த பகுதிக்கு கொண்டு பக்கத்து தோட்டத்துலேருந்து மண் கொண்டு வந்து போடுறதுக்கு சொல்லியிருந்திருக்காங்க. செம்மண் டிராக்டரில் எடுத்துகிட்டு வந்து ஒரு 5-6 டிராக்டர் போட்டுட்டு இருந்திருக்கு. அந்த டிராக்டர் எத்தனை முறை வருது, எவ்வளோ மண் கொட்டுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக அந்த கேமராவை தெற்கு பக்கமாக திருப்பி வச்சுருந்துருக்காங்க. அது இரவு நேரத்தில் மாற்றி வைக்காமல் விட்டுருக்காங்க. 2 நாளாக அந்த கேமரா வந்து தென்பகுதியை பார்த்தா இருந்திருக்கு. இது எதேச்சியாக நடந்த ஒரு விஷயந்தான். மாணவி தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நோக்கியோ அல்லது 3rd மாடியில் ஏதாவது அசம்பாவிதம் நடங்கிறதுக்காக அந்த கேமரா வச்சிருக்கல. அந்த கேமரா வச்சிருந்துமே கிரவுண்டில் விளையாடுற மாணவர்கள் யாராவது அடிச்சுக்கிறாங்களா அல்லது அந்த டிரைவர் கண்டக்டர் உள்ள வண்டியை நிறுத்திட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் அந்த கேமரா வச்சுருந்துருக்காங்க. அந்த கேமராவும் கிரவுண்டையும் கிரவுண்டினுடைய தென்பகுதியும் பார்க்குற மாதிரி திருப்பி வச்சதுனால மேற்கு பக்கம் இந்த CBSE பள்ளியினுடைய வகுப்பறைகளையும் அந்த விடுதி அந்த கட்டட வளாகத்தையும் காமிக்கிற மாதிரி இல்லாமல் இருந்திருக்கு. இது எதேச்சியாக நடந்ததுதான். இதையும் CBCID போலீஸார் தங்களுடைய ஆய்வில் முறையாக விசாரித்து ரெக்கார்ட் பண்ணித்தான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுருப்பாங்க. மாணவி ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்ட அன்றைக்கு இரவு 8 மணிக்கு அந்த பள்ளி வளாகத்தில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு. அந்த பர்த்டே பார்ட்டி பள்ளியினுடைய பிரின்ஸ்பாலுக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மையில் பள்ளியினுடைய பிரின்ஸ்பாலுக்கோ பள்ளி நிர்வாகிகளுடைய மகனுக்கோ பள்ளி நிர்வாகிகளுக்கோ அன்றைக்கி பிறந்தநாள் நடக்கலை. இதையும் CBCID போலீஸார் இந்த சந்தேகத்தையும் விசாரித்து தனியாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அன்றைக்கி பிறந்தநாள், அந்த மாணவன் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வேறு பள்ளிக்கு போகிறதாக அவங்க பெற்றோர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அது அவங்க உயர்கல்விக்காக கோவை பகுதிக்கு போகிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால 6 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் நான் இருந்திருக்கேன், எனக்கு இதுதான் இந்த பள்ளியில் நடக்கிற கடைசி பர்த்டே, அதனால் எனக்கு பர்த்டேக்கு ஒரு கேக் வேணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மாணவர் விடுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு வார்டன் தான் அந்த கேக் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிகள் கொண்டாடுறதே பள்ளி நிர்வாகம் அனுமதிக்கிறதில்லை. இருந்தாலும் இந்த ஆண்டு மாணவன் இங்கிருந்து விலகி வேறு பள்ளிக்கு போக போகிறான் அப்படிங்கிறனால விடுதி பொறுப்பாளர் அவரே அந்த கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த கேக்கை மாணவன் வெட்டி அவனுடைய வகுப்பு தோழர்களாக இருந்த ஒரு 10 மாணவர்களை கொடுத்துட்டு அந்த விடுதி பொறுப்பாளர் கொடுத்துருக்கான். இந்த மாணவனையும் CBCID போலீஸார் தனியாக விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணி அதை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்றைக்கு இரவு ஒரு 20 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போனாங்க. அந்த சிக்கனை கொண்டு போய் விடுதி பொறுப்பாளர் பள்ளி முதல்வர் உட்பட எல்லாமே சாப்பிட்ருக்காங்க, பள்ளி நிர்வாகிங்க அதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, அந்த பர்த்டே பார்ட்டி நடந்தது அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க போய் அந்த மாதிரி சிக்கனோ மற்ற அசைவ உணவுகளோ வெளியிலிருந்து பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளே அன்றைக்கும் இல்லை என்றைக்குமே அவங்க உள்ளே கொண்டு வரதுக்கு அனுமதிக்கிறதில்ல. இதையும் CBCID போலீஸார்
விசாரித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, பள்ளி நிர்வாகியினுடைய மகன்கள் ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்க, ஹாங்காங் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே இந்த சமூக ஊடகங்கள் சில இதழியல் போராளிகள் எல்லாமே வாயிலேயே அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சிபிசிஐடி போலீஸாருடைய விசாரணையில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட 12ஆம் தேதி இரவும் பள்ளி நிர்வாகியினுடைய மகன்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் இருந்திருக்காங்க. அந்த பசங்க ரெண்டு பேருமே சேலத்தில் வீடு எடுத்து தங்கிட்டு நாமக்கல் இருக்கிற ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக பள்ளியினுடைய செயலாளரான சாந்தியினுடைய பெற்றோர்கள் சேலத்திலிருந்து அதை சமைச்சு போட்டுட்டு அவங்கள அங்கே தங்க வச்சிட்ருக்காங்க. கல்லூரி விடுமுறை நாட்களில் சக்தி சரண் ரெண்டு பேருமே அவங்க தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு சின்ன சேலம் வந்துடுவாங்க. கனியாமூர் பள்ளி நிர்வாகியினுடைய வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. மாணவி ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்ட அன்று இரவும் அந்த பசங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருந்திருக்காங்க. 8:30 பள்ளி நிர்வாகியும் அவருடைய மனைவியும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற காட்சிகள் அவங்களுடைய வீட்டின் 2வது தளத்தில் இருக்கிற க்ளோஸ் சர்க்கியூட் கேமராவில் பதிவாயிருக்கு. அந்த கேமராவுடைய பின்பக்கம் மாணவர் விடுதியை கண்காணிக்கிறது, அதாவது இரவு நேரங்களில் மாணவர் விடுதியிலேருந்து யாராவது வெளியில் வர்றாங்களா போகிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமராவையும் போலீஸார் முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தியிருக்காங்க. அதாவது சிபிசிஐ பள்ளியினுடைய பின்பக்கம் யாராவது வந்து சுற்றி வர்றாங்களா, கட்டடத்தை சுற்றி வர்றாங்களாங்கிற பார்க்குறதுக்காகவும் அந்த கேமரா பயன்படும். அந்த கேமராவையும் முழுமையாக போலீஸார் ஆய்வுக்கெடுத்து அதனுடைய ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. 8:45 பள்ளி நிர்வாகி ரவிக்குமாரும் அவருடைய மனைவியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு பிறகு விடியக்கால வாட்ச்மேன் சத்தம் போட்டதுக்கு பிறகு அவங்க வெளியில் வந்து மாணவி இறந்து கிடந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மாணவிக்கு இறந்து கிடந்த இடத்துக்கு திட்டமிட்டே அவர் ரவிக்குமார் வராத மாதிரியும் அவர் அந்த கேமராவில் சிக்காத மறைஞ்சிருந்த மாதிரியும் ஒரு சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பள்ளி நிர்வாகி ரவிக்குமார் சின்னச்சேலம் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளராக இருந்த தேவேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. அவர் தான் உடனடியாக மாணவியை நீங்கள் வண்டியில் ஏற்றிட்டு அரசு மருத்துவமனை கொண்டு போங்க, அடுத்ததை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் உடனே காவல் நிலையத்தில் தகவல் சொல்லிவிட்டு நான் வர்றேன் இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த பள்ளியிலிருந்து ரவிக்குமார் அந்த மாணவியை வேனில் ஏற்றி கூட்டு போயிருந்திருக்காரு. இங்கேயும் எந்த விதமான மோசடியோ அல்லது சந்தேகத்துக்கிடமான விஷயமோ நடக்கலை. அதையும் சிபிசிஐடி போலீஸார் விசாரணை பதிவு பண்ணியிருக்காங்க. சின்னச்சேலம் காவல்நிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் தேவேந்திரன் இவங்க ரெண்டு பேருடைய வாக்குமூலத்தையும் சிபிசிஐடி போலீஸார் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் பள்ளி நிர்வாகி ரவிக்குமார் சொல்லக்கூடிய வாக்குமூலங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போகுது. இதில் பள்ளி நிர்வாகி ரவிக்குமாரோ அல்லது அவங்களுடைய துணைவியார் சாந்திக்கோ இந்த மாணவிக்கும் முன்விரோதமோ அல்லது அவங்கள கொலை செய்யணுங்கிறதுக்கான மோட்டிவோ எதுவுமே கிடையாது. அல்லது இவங்களுடைய தவறுகள் ஏதாவது நடந்து அதை இந்த மாணவி பார்த்துட்டு அது மூலமாக தங்களுக்கு பிரச்சனை வருங்கிற மாதிரி அன்னைக்கு அங்கே எந்த தவறும் நடக்கலை. இந்த மனச்சிதைவுக்குள்ளான சில போராளிகள் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி அங்கே பர்த்டே பார்ட்டியும் நடக்கலை, அங்கே விருந்தும் பரிமாறப்படவில்லை. 20 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு போய் பள்ளியினுடைய 2வது தளத்திலேயோ அல்லது 3வது தளத்தில் இருக்கிற விடுதியிலேயோ மாணவிகளுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் விருந்து பரிமாறப்பட்டதாக சொல்கிறதும் போய் இது எல்லாமே இவங்களாம் தங்களுடைய வசதிக்கு தக்கபடி ஒரு கட்டுக்கதை உருவாக்கி பேசிகிட்டு இருக்காங்களோ அதில் எந்த விதத்திலும் உண்மை இல்லை அப்படிங்கிறத போலீஸுடைய விசாரணையிலையும் தெரியுது. நம்ம பள்ளியில் விசாரித்ததுலேயும் அது உண்மையாக தெரியுது. இந்த விசாரணை எல்லாத்தினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளி நிர்வாகி உட்பட 5 பேருக்கும் கொடுத்திருந்த கண்டிஷன் பெயிலில் ஒரு பெரிய தளர்வு கொடுத்துருக்காங்க. அதாவது தினமும் காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விழுப்புரம் சிபிசிஐடி ஆஃபீஸில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையிலிருந்து விலக்களித்து வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை இன்றைக்கு இவங்க வந்து கையெழுத்து போட்டால் போதும் அப்படிங்கிற நிபந்தனை தளர்வு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மாணவியினுடைய உடற்கூறு அறிக்கை, சிபிசிஐடி போலீஸாரினுடைய அறிக்கை, ஜிப்மர் மருத்துவமனையுடைய மருத்துவக் கல்லூரி பேராசிரியருடைய ஆய்வறிக்கை, இதையும் தாண்டி சின்னச்சேலம் போலீஸார் முதல்கட்ட விசாரணையில் கொடுத்திருந்த அறிக்கை, சிபிசிஐடி போலீஸார் பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அதாவது ஸ்ரீமதியினுடைய வகுப்பு தோழி உட்பட அத்தனை பேர்கிட்டிருந்து பெற்ற விசாரணை அறிக்கையும், பள்ளியில் இருந்த கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமராவுடைய புட்டேஜ்களையும் எவிடன்ஸாக வெடித்து கொடுத்து தான் இந்த கேஸை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதையெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பிறகு தான் நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை தலைவர் கொடுத்துருக்கு. இதற்கு பிறகும் கூட நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல், அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் குழு வந்து இது ஏதோ ஒரு திட்டமிட்ட நோக்கத்தில் இதை கொலத்தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முகாந்திரம் இல்லாமல் ஒரு குற்றஞ்சாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்பி இன்னும் சில இளைஞர்களும் இன்னும் சில மக்களும் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, பள்ளி நிர்வாகம் சொல்கிறது போலீஸ் காசு வாங்கிட்டு செய்கிறாங்க, நீதிமன்றம் அதை சரியாக கவனிக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. விளம்பரத்துக்காக பேசக்கூடிய யூடியூப் சேனலும் சரி, விளம்பரத்துக்காக பேசக்கூடிய இந்த போராளிகளும் சரி, உண்மைக்கு முரணான செய்திகளை தான் பேசிகிட்டு இருக்காங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்கிறோம். அதே மாதிரி பள்ளி நிர்வாகி ரவிக்குமார் அவங்களுடைய பையன் சக்தி சரண் ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு தப்பி போனதாக சொன்னதிலும் முழுக்க முழுக்க போய் சம்பவம் நடந்த 12ஆம் தேதி அன்றைக்கும் அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க. 13, 14, 15, 16 அந்த தேதிகள்லையும் அந்த மாணவர்கள் சின்னச்சேலத்திலேயே தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உறவினர்கள் வீடுகளிலே சில இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க.
அந்த பள்ளி கலவரம் நடந்த அன்னைக்கு அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 8:30 பள்ளி நிர்வாகி ரவிக்குமாரையும் அவருடைய மனைவி சாந்தி, பெரிய மகன் சக்தி மூணு பேரையும் சின்னச்சேலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு வர சொல்லிடுறாரு. இவங்க 8:30 காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அதற்கு முன்பாக 4-5 நாளும் தொடர்ந்து பள்ளி நிர்வாகி சின்னச்சேலம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு விசாரணைக்கு ஆஜராக இருக்கார். இதெல்லாம் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் இருக்கிற வீடியோ புட்டேஜையும் சிபிசிஐடி போலீஸர் பார்த்துருக்காங்க. இந்த கலவரம் ஆரம்பித்த 17ஆம் தேதி காலை 9:00 ரவிக்குமார், அவங்க மனைவி சாந்தி, பையன் சக்தி மூணு பேரும் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் 2வது மகன் சரண் தன்னுடைய தாத்தா பாட்டியோட, அதாவது சாந்தி அவங்க அப்பா அம்மாவோட இந்த பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் மேல் மாடியில் தான் தங்கியிருந்திருக்காரு. வெளியில் கலவரம் ஆரம்பித்து அந்த கலவரம் உள்ளே வருது. காம்பவுண்ட் உடைச்சிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து ஒரு கும்பல் பள்ளியினுடைய வளாகங்களை நோக்கி ஓடுது. ஒரு கும்பல் ஜெனரேட்டர் ரூமில் தீ வைக்குது, இன்னொரு கும்பல் செக்யூரிட்டி அறையில் தீ வைக்குது. ஆயிரக்கணக்கான ஆட்கள் இளைஞர்கள் வந்து பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க. அந்த பக்கம்லாம் விட்டுட்டு ஒரு கும்பல், ஒரு அரசியல் கட்சியினுடைய கும்பல் இந்த பள்ளி நிர்வாகியினுடைய வீட்டை நோக்கி வருது. வீட்டினுடைய கீழ்த்தளங்கள் எல்லாம் அடித்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் அங்கிருந்த பழைய அலுவலக அறையிலிருந்து சில ஆவணங்களை தீ வைக்கிறாங்க. மாடி ஏறி இவங்க கும்பல் வருது. 2வது மாடியில் ரவிக்குமாரனுடைய 2வது பையன் சரண் தங்கியிருந்த அந்த அறையை உடைக்கிறாங்க. அந்த அறையினுடைய கதவு பலமான தேக்கு கதவு, அதனால் அதை உடைக்க முடியல. அதனுடைய ஃப்ரேமை உடைக்கிறதுக்காக பெரிய அளவில் போராடுறாங்க, முடியல. செம்மட்டி கடப்பாறையெல்லாம் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த போராட்ட கும்பல் வெளியிலேருந்தே கொண்டு வந்திருக்கு. அதில் அடித்து உடைச்சும் அது உடையாத நேரத்தில் ஒரு 15-20 நிமிட நேரங்கள் போராடிருக்காங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த அறையினுடைய உள்ள அறையிலிருந்து 2வது பையன் சக்தி அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்பா என்னை கொண்டுருவாங்க போல இருக்கு, என்னை சிக்கனன்னா என்னுடைய உயிர் போயிடும், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா காப்பாற்றுங்கப்பான்னு அந்த பையன் கதறான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர்ட்டையும் ரவிக்குமார் சொல்கிறார், சார் பையன் உள்ளே இருக்கான், எங்கள் மாமனார் மாமியார் உள்ளே இருக்காங்க, தயவுசெய்து அவங்களை வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. கேட்டில் இருக்கிற போலீஸாரை யாரையாவது உள்ளே அனுப்புங்கிறாங்க. ஆனால் அந்த கேட்டில் இருந்த போலீஸாரை சின்னச்சேலம் போலீஸாரால் தொடர்பு கொண்டு என்ன செய்ய சொல்கிற அளவுக்கு அந்த சூழல் இல்லை. ஏன்னா வெளியில் அந்த விட மோசமான கலவரம் நடந்துகிட்ருக்குது. போலீஸாரே பாதுகாப்பு தேடி வெவ்வேறு இடங்களுக்கு ஓடிட்டுருக்காங்க. இந்த கட்டடத்துக்குள்ளே போய் தீ வச்சுக்கிட்டு இருந்த ஆட்களை தடுக்கிறதுக்கான ஒரு போலீஸ் ஒரு குழு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழலில் சின்னச்சேலம் போலீஸாரால் அந்த மாணவனை காப்பாற்றுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க முடியாத சூழல் இல்லையே. அந்த கதவனுடைய உள்பக்க ஃப்ரேம், அதாவது அந்த கதவனுடைய ஓரங்களில் வந்து கனமான 1.5 கணம் உள்ள ரீப்பர் போட்டு உள்பக்கம் 1.5 கணத்தில் சின்ன சின்னதாக ஒரு 1.5 அடி அகலமும் 3/4 அடி உயரம் உள்ள மாதிரி சின்ன தேக்கு பலகைகள் உள்ள சொல்லியிருக்காங்க. அந்த தேக்கு பலகையில் ஒரு கும்பல் அடித்து உடஞ்சிடுது. உடஞ்சதுக்கு பிறகு உள்ளே கையை விட்டு கதவை திறந்துடுறாங்க. திறந்த உடனே அந்த அறையினுடைய இடது பக்கம் இருந்த ஒரு ஹாலில் அவங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேர் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க ரெண்டு வயசானவங்க கையெடுத்து கும்பிட்டோடனே அந்த அறைக்குள்ளே ஒரு கும்பல் போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே எதுவுமே பொருள் இல்லைன்ட்டு வலது பக்க அறைக்குள்ள ஓடுது. வலது பக்க அறைக்குள்ளே ஒரு 15-20 கபோர்டு இருக்குது. அதுதான் அவங்களுடைய உடைகள் மற்றும் ஆவணங்கள், பணம், நகைகள்லாம் வைக்கிற மாதிரி மர பீரோக்களை வச்சுருந்துருக்காங்க. அந்த பீரோக்களை போய் கட்டில் மேலே ஏறி நின்ற கும்பல் ஒரு 15-20 பேர் தேடுறாங்க. இந்த நேரத்தில் கட்டிலுக்கு அடியில் படுத்திருந்த பையன் வெளியில் தப்பிச்சு ஓடியாரான். ஒடியாரும் போதும் கூட உள்ளிருந்து யாரோ சத்தம் போடுறாங்க, டேடே அந்த பள்ளி முதலாளியுடைய பையன் ஓடுறான்ட்டு. அவன் ஒடியாரும் போதே அந்த பையன் யோசிக்கிறான், தன்னுடைய சட்டையை போட்டுருக்கிறத வச்சு அடையாளம் காட்டி சொல்லிட்டாங்கன்னா வெளியில் வரும்போது அவங்க சிக்கலாயிரும் அப்படிங்கிறனால அவன் 2வது தளத்துலேருந்து கீழ் 1வது தளத்துக்கு வர்றதுக்குள்ளாக அந்த டிஷர்ட்டை கழட்டி அங்கேயே போட்டு வெறும் பனியனோடைய வந்துடுறான். பள்ளியினுடைய வெளி கேட்டுக்கு வெளியில் வந்து அந்த பையன் திரும்ப ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அப்பா நான் தப்பிச்சு வந்துட்டேங்கிறான், நீ நேராக கனியாமூர் ரோட்டில் ஓடு, கிழக்கு பக்கம் போய் தெற்கு பக்கம் திரும்பி போயிடும், அங்கேருந்து நான் யாரையா வர சொல்லுன்ட்டு. அதுக்கு பிறகு அவங்களுடைய உறவினர் ஒருத்தரை கூப்பிட்டு வர சொல்லி அந்த பையனை திரும்ப தங்களுடைய சொந்தக்காரர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதை கேட்டுட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு, அப்பாடா எப்படியா அவனை காப்பாற்றிட்டீங்க, அதே பெரிய விஷயம், பையன் புத்திசாலித்தனமாக தப்பிச்சிட்டான், இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சின்னச்சேலம் போலீஸார் அங்கேருந்து அவங்களும் தங்கள் ஓட்டிருந்த ஒரு 4-5 போலீஸார் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த கலவரம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் மீண்டும் போலீஸார் ஒரு முடிவு வர்றாங்க. ரவிக்குமார் அவருடைய மனைவியும் முதல் மகனும் இங்கிருந்து ஆபத்துன்ட்டு அவங்கள அங்கிருந்து உடனடியாக சேலத்துக்கு கொண்டு போக சொல்லிடுறாங்க. சேலத்தில் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகாமல் சிபிசிஐடி போலீஸாரனுடைய அவங்களுடைய அலுவலகத்தில் தான் கொண்டு போய் அன்று மாலை விரைவிச்சிருக்காங்க. இரவு அவங்க வீட்டுக்கு போகிறதும் அடுத்த 18ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அவங்க சிபிசிஐடி போலீஸ் ஆஃபீஸருக்கு வரதுமாக அந்த பொழுது கடைஞ்சிருக்கு. 18ஆம் தேதி மாலை அவங்க பெரிய பையனுக்கு இந்த இதில் எதுவுமே சம்மந்தம் இல்லைங்கிறனால அவனை விட்டுட்டு ரவிக்குமார், சாந்தி அவங்களோட சேர்ந்த 3 ஆசிரியர்கள்னு 5 பேரை ரிமாண்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு ரவிக்குமார் சாந்தி ரெண்டு பேரும் பள்ளிக்கு திரும்பி வர வரைக்கும், அதாவது அவங்களுக்கு நீதிமன்றம் நிபந்தனை பெயில் கொடுத்து அவங்க வெளியில் வரைக்கும் அவங்க மாமனார் மாமியாரோட சின்ன பையன் சேலத்தில் தான் இருந்திருக்கான். பெரிய பையன் மட்டும் அப்பப்போ பள்ளிக்கு வர்றதும் பள்ளியினுடைய ஆன்லைன் கிளாஸை கவனிக்கிறதுமான அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான். அவன் எங்கேயும் தப்பி போகல, எங்கேயும் இல்லை, இங்கேயே தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் சிபிசிஐடி போலீஸார் கைப்பற்றி நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஊடக போராளிகளும் இந்த சமூக ஆர்வலர்களும் சொல்லிகிட்டு இருக்கிற
சில மனச்சிதைவுக்குள்ளான ஆட்களும் சொல்லக்கூடிய அறிக்கைகள் அனைத்தையுமே நீதிமன்றம் ஒரு கேள்வியாக வைத்து அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதிலை சிபிசிஐடி போலீஸாரிடமிருந்து பெற்று இதில் உண்மை இல்லை, இவங்க சந்தேகங்கள் அனைத்துமே அர்த்தமற்றவை அப்படிங்கிற முடிவில் தான் அவங்களுக்கு பெயிலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நிபந்தனை தளர்வும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் இந்த வழக்கிலிருந்து அவங்களுக்கு நிச்சயமாக விடுதலையும் கிடைக்கும். அப்பவும் கூட மாணவி ஸ்ரீமதி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதே மாணவியனுடைய அம்மாவும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி இந்த சமூக போராளிகள் சொல்லிட்டு இருக்கிற சில ஆட்களும் சில ஊடக மீடியாக்களும் சில யூடியூப் சேனல்களும் இதை மீண்டும் வலியுறுத்தி தான் பேசிகிட்டு இருக்கு. இவங்க எந்த காலத்திலும் உண்மையை ஒத்துக்கிட்டு திரும்ப போகிறதில்லை. இது ஒரு வாதத்துக்காக வேண்டுமானால் மாணவி மூணாவது மாடியிலிருந்து குதிக்கும்போது மண்டை உடைஞ்சிருக்காதா, கைகால் உடைஞ்சிருக்காதா, ரத்த வெளியில் வந்திருக்காதா அப்படின்லாம் கேட்டுட்டுருக்கலாம். மூன்றாவது மாடியிலிருந்து பலர் குதித்து உயிரோடு பிழைத்து வந்த சம்பவங்கள் இருக்குது. மாணவி ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லக்கூடியதற்கு 2 நாட்களுக்கு பிறகு மேச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3rd மாடியிலிருந்து ஒரு மாணவி குதித்து கால் உடைஞ்சோடு தப்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி நான் சிவா மீடியா யூடியூப் சேனலில் சொன்னதைத் தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் கூட பேசி அவருடைய மகன் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் 3rd மாடியிலிருந்து கீழே குதித்து தாவா கொட்டையெல்லாம் உடஞ்சிருச்சு, காலில் 2-3 இடத்துல உடஞ்சிருச்சு, கையொரு இடத்துல உடஞ்சிருச்சு, ஆனாலும் உயிர் தப்பிச்சிட்டான், அவனை நாங்கள் காப்பாற்றிட்டோம், இப்போ இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளோட நல்லா இருக்கான், 3rd மாடியிலிருந்து குதித்து உயிர் தப்பிய நிகழ்வுகளும் வரலாற்றில் நடந்திருக்குது. அந்த மாதிரி தான் மாணவிக்கு நடந்தது. ஒரு எலும்பு முறிவினாலேயோ அல்லது கழுத்தெறும்பு முறிவினாலேயோ மண்டையில் ஏற்பட்ட இரத்த கசிவினாலேயோ மாணவி இறந்திருக்கலாம். அதே மாதிரி தான் மாணவி ஸ்ரீமதியினுடைய மரணமும் 3rd மாடியிலிருந்து குதித்து பெரிய அளவில் உடல் சேதம் இல்லாமலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத யதார்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, பல்வேறு விதமான சாலை விபத்துக்களை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிற காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் இன்சூரன்ஸ் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. விபத்து எப்படி நடந்தது, எப்படி அவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒரு அனுமானமாக தான் சொல்ல முடியுமா தவிர 100% திட்டமிட்டு சொல்ல முடியாது. அதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் மாணவி ஸ்ரீமதியினுடைய தற்கொலையும் அந்த பொண்ணு என்ன மனநிலையில் குதிச்சுது, என்ன எண்ணத்தில் குதிச்சு இப்படி தான் கீழே விழுகணுங்கிறத திட்டமிட்டு முயற்சி பண்ணதுங்கிறது எல்லாமே அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா தவிர நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு அனுமானத்தில் தான் இருக்குமோ தவிர இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சக்தி மெட்ரிக் பள்ளியினுடைய பின்பக்கம் வைத்திருந்த கேமரா சரியான வியூவில் சிபிஎஸ்இ பள்ளியை பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் இதுக்கெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு விடை காண முடியும். அப்படியே விடை காண முடியும் என்றாலும் கூட இரவு நேரத்தில் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய வளாகத்தில் நல்ல விளக்குகள் எரிஞ்சிருந்தா தான் அந்த மாணவி உருந்தது தெளிவாக தெரியும். அப்படி விளக்குகள் இல்லைன்னா அது கூட தெரியாது. ஏன்னா இந்த 2 கடையிலும் 1000 அடி தூரம் இருக்குது. 1000 அடி தூரத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு காட்சி விழுகிறது அந்த கேமராவிலும் தெளிவாக தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா கீழே இருக்கிற கேமராவில் மாணவி கீழே விழுந்தது ஒரு மர அசைவு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு அசைவு மட்டும் தான் தெரிஞ்சதாக கூட இருந்திருக்கலாம். அதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இந்த அளவில் மாணவி ஸ்ரீமதியினுடைய விவகாரம் தற்கொலை தான் என்பதை போலீஸாரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதைத்தான் நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு பள்ளி நிர்வாகிகளுக்கு நிபந்தனை தளர்வு எழுதியிருக்கு. இனிமேலாவது இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுட்டு இந்த யூடியூப் தளங்களும் இந்த சமூக போராளிகளும் அடுத்த தளத்துக்கு போங்க. அதை விட்டுட்டு மக்களை மீண்டும் மீண்டும் குழப்பி அவங்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலையை கொண்டு வர வேண்டாம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தெளிவற்ற நிலையில் போராட்டத்துக்கு போனால் 500க்கும் அதிகமானோர் இப்போ சிறைப்பட்டிருக்காங்க. மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாக்கி இன்னும் சில இளைஞர்களை உள்ளே அனுப்பி நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிறாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த விஷயத்தை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.